நமக்கு உண்மையிலே வருத்தமாக இருக்கிறது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது காவல்துறை தான். எப்படி பார்டரில் மிலிட்ரியோ அது மாதிரி உள்வட்டங்களில் நம்மளுடைய இருக்கக்கூடிய நகர கிராம பகுதிகளில் நமக்கு பாதுகாப்புங்கிறது காவல்துறை தான். நம்ம என்ன ஒரு குற்றச்சாட்டை சொன்னால் கூட அவங்கள்ட்ட தான் போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அவர்களுக்கு பல நேரங்களில் நாம் ஆதரவாகத்தான் இருந்திருக்கோம். ஆனால் தொடர்ச்சியாக இந்த காவல்துறையின் மீது நமக்கு கொஞ்சம் அதிருப்தியான செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறதேங்கிற ஒரு வருத்தம். அந்த காவல்துறை அந்த டிபார்ட்மெண்ட்டு இன்னும் சரியாக செயல்பட வேண்டுங்கிற எண்ணம் தான் நமக்கு இருக்குது. இதுக்காகனா அடுத்த செய்தியும் அதே தான் இருக்குது. என்னென்னா, தேனியில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடந்திருக்கிறது. அது 35வது ஆண்டு அப்படின்னா தொடர்ச்சியாக அந்த கமிட்டி, விநாயகர் கமிட்டி, இந்து முன்னணி, பாஜக எல்லாம் சேர்ந்து பெரிய அளவில் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. அந்த ஊர்வலத்தில் கொஞ்சம் ஐ ஹேண்டட்னஸாக அங்கே இருக்கக்கூடிய டிஎஸ்பி பார்த்திபன் அப்படிங்கிறவர் செயல்பட்டு அங்கே வந்து தடியடி நடத்தியிருக்கிறார். பலருக்கு இரத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த பார்த்திபன் பற்றி ஏற்கனவே பல புகார்கள் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ஒரு வார இதழில் அவரை பற்றி கிசு கிசுக்காக ஒரு தனிப்பட்ட முறையில் வந்திருக்கு. அதை நம்ம இங்கே பேச விரும்பலை. அது ஏதாவது அவங்க ஏதாவது பண்ணிட்டு போட்டோம். ஆனால் ஏற்கனவே சனாதனத்தை எதிர்த்து, அதாவது உதயநிதி ஸ்டாலினும் கனிமொழி அவர்களும் பேசியதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. அப்பொழுது பாஜகவுடைய மாவட்ட தலைவரை சட்டையை கோத்து இழுத்து வண்டியில் ஏற்றிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு போராட்டம் அந்த மாதிரி நடத்துகிறோம். அந்த போராட்டம் நடப்பதற்கு முன்பாகவே, எனவே அவங்க அந்த போராட்டத்துக்கு முன்பாகவே கைது செய்யக்கூடிய அந்த ஒரு ஐ ஹேண்டட்னஸ், அவர் தொடர்ச்சியாக பாஜக இந்து முன்னணி என்றால் ஒரு உறுப்பினர் கார்டு இல்லாத ஒரு திமுக காரர் மாதிரி அவர் செயல்படுகிறார், ஒரு வன்மத்தோடு செயல்படுகிறார். அங்கே ஒரு புகார் வருது. இந்த செய்தி எப்படி பார்க்குறோம்? இந்த பார்த்திபன் மீது நீங்கள் சொன்னது போல ஏற்கனவே பல முறை வந்து ஹிந்து அமைப்புகள் மீது காழ்ப்புணர்ச்சியோடு ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார் என்று சொல்லி புகார் கொடுக்கப்பட்டும் கூட டிஎஸ்பி மீது நடவடிக்கை, டிஎஸ்பி மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தொடர்ந்து ஹிந்துக்கள் மீது வன்மத்தை தொடரக்கூடிய ஒருத்தரை தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கிறார் பதவியில் என்றால் என்ன அர்த்தம்னா, இந்த அரசு அதற்கு ஆதரவாக இருக்கின்றது, வேற எப்படி சொல்ல முடியும்? இப்படி நமக்கு சந்தேகம் வருகிறது. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ தேனி மாவட்டத்தில் பல மதர்சாக்கள் இல்லீகலாக இயங்கி கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே முதன் முதல்ல தொடங்கப்பட்ட இல்லீகல் மதர்சாவே தேனி மாவட்டம் தான். இன்னும் பல மதர்சாக்கள் இருக்கின்றன. தேவதன் பட்டியில் பிஎஃப்ஐ நடத்தின, பிஎஃப்ஐ இன்னும் பிஎஃப்ஐ நடத்தக்கூடிய பல மதர்சாக்கள் அங்கே இருக்கின்றன. நம் பெயர் கூட வச்சு சொல்ல முடியும் எந்த இடத்துல என்று கூட. இன்னும் சொல்ல போனால், அந்த பிஎஃப்ஐ தடை செய்யப்பட்ட பிறகு ஒரு மாதம் கழித்தா சில மதர்சாக்கள் போய் பூட்டி வைக்கிறாங்க, அது வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தேனி மாவட்டம் தான். ஆகவே எந்த இடங்கள்லாம் இப்படிப்பட்ட சட்டவிரோத மதர்சாக்கள் இயங்குகின்றதோ அங்கெல்லாம் இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகின்றது என்பதை நம்ம உப்பு நோக்கு பார்க்கும்போது என்ன தெரிகிறது என்று சொன்னால், இந்த மதர்சாக்கள் கூட அந்த இடத்திலே காவல்துறையோ மற்ற அரசு எந்திரங்களோ மதர்சாக்களின் பிடியில் போய்விடுகின்றனவா என்று சந்தேகம் வருகிறது. தே ஆர் இன்ஃப்ளூயன்சிங் த பொலிட்டிக்கல் இது, இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே, போலீஸாக இருக்கலாம், கலெக்டராக இருக்கலாம், ரெவன்யூ அத்தாரிட்டிஸாக இருக்கலாம், எல்லாத்தையும் இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. இந்துக்களுக்கு நியாயம் கிடைக்காது. ஆக மதர்சா என்பதே ஒரு பெரிய ஆபத்து என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு எண்ணம் தோன்றுகிறது. இது ஒரு பக்கம். இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் எதுக்காக இந்த மாதிரி தடியை நடத்தியிருக்கார், தடியை நடத்துவதோ அல்லது வந்து ஒரு துப்பாக்கி குண்டு ஷூட்டிங் நடத்துவதோ என்றதுனா, அதுக்குள்ள சில விதிமுறைகள் இருக்கின்றன. அந்த விதிமுறைகளில் ஏதாவது கோளாறுபடி நடந்தால் அந்த இப்போ இது சொல்லுவாங்களே, இந்த மாதிரி நடந்தால் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லுவார்களே, அப்படியே எதுவும் நடக்கலை. அப்படி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் நடக்கலை. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிராக்டரில் போடும்போது ஓவர்லோட் பண்ணியிருக்காங்க சொல்லி நிறுத்தி இந்த தடி நடவடிக்கை பண்ணியிருக்காங்க. இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா, டிராக்டரில் ஓவர்லோட் பண்ணாங்க, சரி இறக்கி விட்டு போகணும்னு சொல்ல வேண்டியதானே, எதுக்கு தடியடி பண்ணுறீங்க? இப்போ கூட அந்த செல்வப்புறந்தகை ஏதோ ஊரில் நடத்தினாரு, ஹெல்மெட் இல்லாமல் போனாங்க, இல்லை ஹெல்மெட் இல்லாமல் ட்ரிபிள்ஸ் எல்லாம் போகிறாங்க. உதயநிதி பேரணி நடத்தக்கூடிய எல்லா பேரணி எல்லாருமே ஹெல்மெட் போட்டு கரெக்டாக ஓவர்லோடாக போயிட்டுருக்காங்களா? அங்கெல்லாம் போய் தடி நடத்த முடியுங்களால? இல்லை முதல்ல ஃபுல்லாக போட்டுட்டு ஹெல்மெட் போடாதவங்க மீது முதல்ல இவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க, டிராஃபிக் போலீஸ் முதல்ல ஃபைன் போட முடியுமா? அதான் அதான் நம்ம கேள்வி, கரெக்டாக கேட்டீங்க. இப்போ பாருங்கள், இதில் பிஜேபி ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இது நடத்தினது, நம்ம தேசியக்கூடிய ஊர்வலத்துக்கு, அதுக்கு வந்து கோர்ட்டே வந்து சரி நடத்துங்க சொன்ன பிறகு கூட நம்முடைய தமிழ்நாட்டிலே வந்து தேசிய குடிகள் நடத்துவதற்கு காவல்துறை போய் கெஞ்சணும், அவங்க அனுமதி கொடுத்தானே போகணும். ஏன்னா அங்கே சில முஸ்லீம்கள் மனசு புண்படும். இதுதான் தமிழ்நாட்டுடைய சூழ்நிலை.
ஆக தமிழ்நாடு காவல்துறை என்பது யாருடைய கையில் இருக்கின்றது? ஹூ இஸ் இன்ஃப்ளூயன்சிங் தமிழ்நாடு போலீஸ்? இந்த சந்தேகம் நமக்கு வருகிறது, எனக்கு வருது. இப்போ பாருங்கள், திலக்கர் அவர்கள் விநாயகர் சதுர்த்தி விழா நடத்தினார். அந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை வெள்ளக்காரன் வந்து தடுக்கிறான், பல இடத்துல இதே போல் தடி நடத்துகிறான், அதெல்லாம் பண்ணுறான். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அப்போ இவங்க நோக்கம் வந்து விநாயகர் சதுர்த்தி விழாவை தடுப்பது மட்டுமல்ல, ஹிந்துக்கள் ஒன்றுபட்டு விடக்கூடாது என்பது நோக்கம். அப்போ இந்த ஹிந்துக்கள் ஒன்றுபட்டு விடக்கூடாது என்பது பின்னால் இயக்கக்கூடியது யார்? இந்த மதர்சாக்களா, இல்லை இந்த அரசா? இதில் நமக்கு வரக்கூடிய கேள்விகள். ஆகவே ஹிந்து ஒற்றுமையை கண்டு அஞ்சு இந்த செயல் செய்யப்பட்டிருக்கின்றதை நான் தினமாக நம்புகிறேன். காவல்துறை யாரோ ஒருத்தருடைய சில பேருடைய அந்த எண்ணத்தை திருப்திப்படுத்துவதற்காக ஹிந்துக்கள் மீது வன்மம் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உடனடியாக அந்த டிஎஸ்பி மீது தகுந்த சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்.